மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். மதுரை வடக்கு மாசி வீதியில் பிறந்த காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அஞ்சல் வழியில் படித்து தனது வாழ்நாளை தமிழுக்காகவும் கவிதைக்காகவும் அர்ப்பணித்த ஹைகூ கவிஞர் ரவி அவர்களின் நூல் வெளியீடு. இவரின் ஹைகூ கவிதைகள் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பாட நூலாக இடம்பெற்றது. மதுரை வாசகர் வட்டத்தின் சார்பாக நூல் வெளியீடு மற்றும் நூல் மதிப்புரை கூட்டம் மதுரை அல்லமின் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. கவிஞர் ரவி எழுதிய ஹைகூ விருந்து மற்றும் இளமை இனிமை புதுமை நூல்களை வாசகர் வட்ட ஒருங்கிணைப்பாளர் சண்முகவேல் வெளியிட அல்லமின் மேல்நிலைப் பள்ளி தலைமையாசர் சே கவி அவர்கள் பெற்றுக்கொண்டார். முனைவர் அனார்கலி மற்றும் பேராசிரியர் ராமமூர்த்தி அவர்களும் நூல்களின் மதிப்புரையாற்றி விழாவை சிறப்பித்தனர். கவிதைக்கு தேவை வந்து ஒரு கற்பனை. அந்த கற்பனையை பூரா வந்து கடைசியில் எது வரைக்கும் கொண்டு வரணும்னா படிக்கக்கூடிய வாசகர்களுக்கு வந்து ஒரு மைபலமாக கொண்டு வரணும். அந்த மைபலமாக கொண்டு வரதுனால என்னையா அவருடைய புஸ்தகத்துக்கு வந்துக்கிட்டு 3 தலை கொடுத்துருக்காரு. இளமைன்னு வச்சுருக்காரு, இனிமைன்னு வச்சுருக்காரு, புதுமைன்னு வச்சுருக்காரு. நிறைய நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கேன். நான் எங்கள் ஸ்கூல் சம்மந்தமான செய்தி எது போட்டாலுமே வந்துக்கிட்டு உடனே முதல்ல லைக் கொடுக்குறது யாருன்னா ஒன்று பழனிசாமி சாராக இருப்பார், அது நம்ம ரவி சாராக இருப்பார். அதே ரவி சாரை கேட்க வேணா பலவிதமான வேலைகள் இருந்தாலும் நிறைய மீட்டிங்கில் பார்ப்பேன், நிறைய ஃபோட்டோஸ் பதிவு பண்ணிட்டே இருப்பார். தமிழ் சம்பந்தமான நிகழ்வுகள் எங்கே நடந்தாலும் தன்னை வந்து அங்கே போய் ஆஜர்படுத்திக் கொள்பவர், தன்னை அடையாளப்படுத்திக் கொள்பவர். ஒரு கம்பீரமான தோற்றம் அதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது, ஆனால் செயல்பாடுகள் பார்த்தா ரொம்ப பணிவாக இருக்கு. அருமையாக சர்வாதிகாரையும் ஒரு சமாதானத்தையும் தரக்கூடியது. படிப்பவர்களுடைய சிரசில் ஆணி அடிக்காமல் அன்ன தூவியால் அது வரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அருமையாக கவிதை படைத்தார்கள். கவிதைகளை படிச்சிருக்கிற 9வது பக்கத்துல இருந்து 69வது பக்கம் வரைக்கும் ஒவ்வொரு பக்கத்துக்கும் 3 கவிதைகளாக மொத்தம் 60 பக்கத்தில் கவிதைகள் படைச்சிருக்கிறாரு. 6, 3, 180 கடைசி பக்கத்தில் 1 கவிதை, 181 கவிதைகள் எல்லாமே ஹைகூ கவிதைகள்ன்றதுனால முதல் வரி 3 சீர், அடுத்த வரி 5 சீரில், அதுக்கப்புறம் ஒற்றை சொல்லும், அல்லது ஏதேனும் 3 சீருக்குள்ளே இருக்கணும். இதுதான் ஹைகூவுடைய இலக்கணமாக இருக்கு. காலப்போக்கில் இது ஹைகூ என்பது படைப்பாளருடைய வசதிக்கு ஏற்றவாறு பல பல மாற்றங்களை பெற்றது. அதுபோல இவர்கள் கடைசி சொல்ல ஒற்றை சொல்லில் முடித்திருப்பாங்க. இந்த கவிதையை நிறைய இடங்களில் முரணாக சொல்வார். முரணை என்ன அப்படின்னு சொன்னால் சொல்ல வந்த கருத்துக்கு மாறான சொற்களை போட்டு அவர் சொல்றது அவருடைய வழக்கம். ஒரு இடத்துல சொல்றாரு, நம்ம கிட்ட பணி செய்கின்றவர்களுக்கு கூலி கொடுப்போம், அல்லது அரசு ஊழியர்களாக இருந்தாலும் நாம் பெறுகின்ற சம்பளத்தை கூலி தான், அதுக்கு வேற ஒரு சொல்லாக சம்பளம் அப்படின்னு சொல்ற. சம்பளம் என்ற சொல் உப்பளம் என்ற சொல்லில் இருந்து வந்தது அப்படின்றதுதான் வரலாறு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உயர்த்தாத கூலி. நான் இன்ன அன்னைக்கு நேற்று என்ன கொடுத்தோமோ, நம்ம இப்ப டிஇக்காக போராடி இப்பதான் வாங்கியிருக்கோம், இதுவரைக்கும் நம்ம பழகியதான் வாங்கிட்டு இருந்தோம். உயர்த்தாத கூலி, சரி பரவாயில்ல, உயர்ந்த விலைவாசி, உயர்த்தாத உயர்ந்த, ரெண்டும் முரண்பட்டது. முரண் என்பது நிறைய சூழல்ல நம்ம பயன்படுத்தும். காதலிலே முடிகின்ற ஒரு நூலாக உள்ளது. 56 தலைப்புகளுக்கும் பொருத்தமான படங்களை அங்கங்கே பதிவிட்டிருக்கின்றார். இந்த நூலுக்கு அணிந்துரையாக தேர்வாடியார் கிருஷ்ணமூர்த்தி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அணிந்துரை வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஆசிரியர், நூலாசிரியர், அவருடன் அணிந்துரை வழங்கியிருக்கிறார். அந்த அணிந்துரையில் தேர்வாடியார் அவர்கள் மகாகவி பாளையார் போல தனக்கு தொழில் கவிதைதான் என்று முழு மூச்சாக முழு நாளாக தன் பணியை கவிதைக்காக
செய்து கொண்டிருக்கின்றார் என்று அவரை பாராட்டியிருக்கின்றார். அது மேடம் சொன்னாங்க, அந்த நூலில் மானுடத்தை பற்றி பேசுது, பொது பொது சமூக விஷயங்களை பேசுது, தன்னம்பிக்கை பற்றிய செய்திகள் நிறைய அந்த நூலில் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி காதலை பற்றியும் அவங்க அந்த நூலில் சில கவிதைகள் இருக்குது. இது இந்த நூல் காதலுக்காகவே இயற்றப்பட்ட ஒரு நூல் போல் அனைத்தும் காதலை சுற்றியே இருக்கின்றது. அவர் கூட அவர் ஓமை கூறுகின்றார், தூங்காத எறும்பு போல் எந்நேரமும் காதல் கொண்டேன் என்று கூறுகிறார். எறும்பு தூங்கலாம், அதே மாதிரி இது நான் தூங்காமல் எந்நேரமும் காதல் கொள்வேன் என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார் ஏர்வாடியார். அதே மாதிரி தன் காதலை ஓமையாக கூறுவதற்கு பல உயிரினங்களையும் அவர் சேர்த்து அதை அந்த கவிதையில் கூறியிருக்கின்றார். கடைசியில் இவர் கவி ரவியினுடைய தன்னுரையில் கூறுறது அப்படின்னா, ஒரு பக்கத்தில் அது இருந்தாலும் ரெண்டே வரியில் கூறுகிறார், இது எனதுடைய 29வது நூல், நான் ஒரு கவிதையாக தான் எழுதியிருந்தேன், இதை பதிப்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசனையில் அவர் ஏர்வாடியாருக்கு அனுப்பினேன். அவர் தாராளமாக பதிப்பிக்கலாம், நல்ல நூலாக இருக்குது, நீங்கள் சாராமல் செய்யுங்க அப்படின்ற ஒரு உந்துதலால் தான் இந்த நூலவே நான் வெளியிட்டேன் அப்படின்றத சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கிறார். மூளையில் இருப்பது காதல். இந்த மூளையில் தான், ஒரு மூளையில் அந்த காதல் இருக்கான் அப்படின்றத அவர் மூளை போலன்னு ரெண்டு எதுகை மோனையில் இந்த காதலை பற்றி சொல்கிறாரு. அதே மாதிரி காதலை பற்றி சொல்வதற்கு, காதலர் தினத்தில் மட்டும் நினைப்பதல்ல காதல், வாழ்நாள் முழுவதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் காதல். மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ், 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்.